Oh.
நன்றி. மந்திர உச்சாடனங்களை கற்பதற்காகவே, முறையாக கற்பதற்காகவே பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து தமிழ்நாட்டின் வேதவதி நதிக்கரை காஞ்சிபுரத்திற்கும், உத்தரப்பிரதேசத்தின் கங்கையாற்றன்கரை காசிக்கும் பண்டிதர்கள் பலமுறை வந்ததாக பழைய வரலாறும் பதிவுகளும் தெரிவிக்கின்றன. வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்றே கேட்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இப்போது சங்கநாதமும் அந்த சங்கநாதத்தை தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களும். பிரஸ்துத் ஹே சங்கநாத் கே சாத் மந்திரோச்சாரண்.
மற்றும் காசி வாசிகளே உலகம் வியக்க பார்த்து கொண்டிருக்கும் இந்த காசி தமிழ் சங்கமத்தின் நிகழ்வுகளை காண வந்திருக்கும் திரளான பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காசி நகருக்கும் தமிழுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்பதை இங்கே விளக்கி விளக்கி அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் பாரதியார் இங்கே 2 வருடம் இங்கே படித்திருக்கிறார் இங்கே படித்து அவர் கற்றுக்கொண்ட விஷயங்களை புலவர் பெருமக்கள் உரையாடியதை அவர்கள் விவாதத்தில் பங்கு கொண்டதையெல்லாம் நேரிலே பார்த்திருந்து காசி நகர் புலவர் இங்கே செய்யும் பேச்சுக்களை காசியில் கேட்க ஒரு கருவி செய்வோம் என்று இந்தியாவிற்கு இந்த எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாத நேரத்திலே அவர் அந்த பாடலை பாடியிருக்கிறார் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்று அப்பொழுதே அவர் வந்து வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று நதிகள் இணைப்பு திட்டம் வருவதற்கு முன்பே அவன் 22 வயதில் பாடிவிட்டு போய்விட்டான் அப்படியான பாரதியார் தன்னுடைய 9 வயது முதல் 11 வயது வரை 2 ஆண்டுகள் இங்கே இருந்து பயின்று அவர் அறிவு பெற்றிருக்கிறார் என்பது மிகவும் தமிழ் பெருமக்களுக்கு மிகவும் அரிய விஷயமாகும் அதேபோல் நீங்கள் அறியாத இதுவரை குறிப்பிடப்படாத ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன் கபீர் தோஹாவளி பாடினார் 2 அடிகளிலே பாடுவது அங்கே தமிழில் திருவள்ளுவர் திருக்குறள் என்ற நூலை இயற்றினார் 2 அடிகளில் 2 வரிகளில் தோஹாவளியில் 8 சீர்தாஸ் ஆன்மீகத்தை பற்றி பாட திருவள்ளுவர் உலக இயல்பிடாத விஷயத்தை இங்கே சொல்கிறேன் முத்துச்சாமி தீட்சிதர் இங்கேதான் கதியில் மூழ்கி எழும்பொழுது அவர் கையிலே சரஸ்வதி தேவி வீணையை பரிசளித்திருக்கிறார் அந்த வீணை இன்னும் இருக்கிறது அருங்காட்சியகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த இந்த காசி நகரிலே தமிழ் சங்கமத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற இந்த எண்ணம் நமது பிரதமர் அவர்களுக்கு எப்படி தோன்றியது என்பதை நான் மிகவும் வியந்து 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 கொண்டிருக்கிறேன் மொழி I cannot express my feelings fully because the thought you have to make Tamil Sangamam in this Punya Bhumi Kasiyile nadathuvadharku ungalku eppadi indha aalochanai vandhadhu endradhai naan vendu vendu magilgiren ellam valla iraivan ungalku neenda aayilum niraindha pugalum menmelum oonguga endru vaalthi ungalidam irundhu vidai verugiren vanakkam श्री इलैयराजा जी ने भाषण दिया उसका संक्षेप कबीर के दोहे उसके साथ तिरुवल्लुवर के तिरुकुरल दोनों भी दो दो वाक्य में है तमिलनाडु और काशी ये दोनों के बड़ा पुराना संबंध मनाना का एक महा उत्सव है एक काशी तमिल संगमम इसके लिए माननीय प्रधानमंत्री को धन्यवाद देने चाहते हूं गंगा देवियन वनप मिक्क वदनमे उत्तर प्रदेशम वैहै करै कीळडियिलुम पोरुनै करै आदिचनल्लूरिलुम इन्नमुम पळमयाग चेन्नै पल्लावरत्तिलुम अत्तिरंपाक्कत्तिलुम तोल्लियल एच्चंगल किडैत्तुल्लन अदुपोलवे காசிக்கும் தமிழுக்கும் பன்னெடுங்கால பழைய தொடர்பு உண்டு என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் உத்தர